ராஜனோட ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி நடக்குது பகல் ஃபுல்லா நல்ல மழை பார்ட்டியில எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க அப்போ ரோஹித்துக்கு ஒரு கால் வருது அவன் இன்னொரு ரூம்க்கு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறப்ப பார்ட்டி ரூம்ல யாருமே இல்ல ஆனா அங்க பூஜா கீழே கிடக்குறா ரோஹித் பூஜா பூஜான்னு கூப்பிடுறான் ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்ல ரோஹித் கத்துறத கேட்டுட்டு அங்க கபீர் வர்றான் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அங்க வந்துடுறாங்க இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ் மெகுல் வர்றாரு அந்த சீனை அப்சர்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மெகுலுக்கு சில விஷயம் அவருக்கு புரிஞ்சிருக்கு இப்போ நீங்க நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படி எங்க என்ன நடந்திருக்கும்னு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் காலடி தடம் உள்ள வந்திருக்கு அதுக்கப்புறம் வெளியில போயிருக்கு இந்த அஞ்சு பேரும் செருப்பு போடல அப்ப வெளியில இருந்து யாரோ வந்திருக்காங்க ஜூஸோட கிளாஸ் உடைஞ்சிருக்கு அதுல ரத்தமும் இருக்கு அப்போ இதை வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டோர் திறந்திருக்கு அப்ப யாரோ வெளியில இருந்து வந்து கொலை பண்ணிருக்காங்க மெகுல் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு அப்போ ராஜன் சொல்றான் நான் நேகா கூட கிச்சன்ல இருந்தேன் அவளுக்கு ஜூஸ் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான் சிம்ரன்ட கேக்குறப்போ எனக்கு பயங்கரமா தாகமா இருந்துச்சு சோ நான் ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வெளியில போய் கார்டன்ல இருந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன் அடுத்ததான் நான் ராஜன் கூட இருந்தேன் கொஞ்சம் ஜூஸ் வாங்குறதுக்காண்டி போனேன் அடுத்ததான் ரோஹித் சொல்றான் நான் ஒரு கால் பேச பக்கத்து ரூமுக்கு போனேன் நான் தான் முதல்ல டெட் பாடிய பார்த்தேன் எல்லார்கிட்டையும் நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றான் அடுத்ததா கபீர் சொல்றான் நான் என்னோட கிளாஸ டேபிள்ல வச்சுட்டு வாஷ் ரூம் போயிருந்தேன் ரோஹித்தோட சத்தம் கேட்டுதான் திரும்ப வந்தேன் நான் வந்த அப்போ பூஜா இங்க இறந்து கிடந்தா ரோஹித் இங்க இருந்தா டோர் ஓபன்ல இருந்துச்சு கிரைம் சீன் பார்த்து இப்போ நீங்க சொல்லுங்க வெளியில இருந்த ஆள் தான் டோரை திறந்து உள்ள வந்து பூஜாவை கொலை பண்ணதா அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் அந்த ஆள் பூஜாவை கொலை செய்யல ஏன்னா ஜூஸ் கிளாஸை கிளாஸ் தான் கொலை பண்ணிருக்காங்க அங்க உடஞ்சு போன கிளாஸ் ஜூஸும் அங்க இருக்கு அங்க காலடி தடம் ஜூஸ்க்கு தான் வந்ததும் போனதுமா இருக்கு அப்போ அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடியே கிளாஸ் உடஞ்சிருக்கு ஜூஸும் கீழே ஊத்திருக்கு கொலையும் நடந்திருக்கு அப்போ அந்த ஆள் கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கான் மெகுல் அந்த ஆள் காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி போறாரு பைனலா அந்த காலடி தடம் டெரஸ்ல முடியுது மெகுல் அங்க மூணு பேரை பாக்குறாரு இப்போ நீங்க நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த மூணு பேர்ல யாரு வீட்டுக்குள்ள வந்ததுன்னு அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் அங்க ரூம்ல இருந்த காலடி தடம் சூஸோட காலடி தடம் மாதிரி தான் இருந்துச்சு இந்த மூணு பேர்ல அந்த கேர்ள் ஹீல்ஸ் செருப்பு கூட போடல மூணாவது ஆள் மட்டும் தான் அவன் தான் பூஜாவை கொலை பண்ண அவருக்கு யாரோ காசு கொடுத்தாங்கன்னு அவங்க என்கிட்ட கதவை நான் ஓபன் பண்ணி வைக்கிறேன் நீ பூஜாவை வந்து கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக சொன்னாங்க நான் அங்க போய் பாக்குறப்ப ஆல்ரெடி அவளை யாரோ கொலை செஞ்சுட்டாங்க எனக்கு யாருன்னு கூட சரியா தெரியாது எனக்கிட்ட கொலை செய்ய சொன்ன நபரை எனக்கு தெரியாது அப்போ உன்னை செய்ய சொன்ன நபர் தான் திறந்து வச்சிருப்பார் கரெக்டா அதுக்கப்புறம் எல்லாரோட பிங்கர் பிரிண்டும் பண்ணி பாக்குறப்போ அதுல ரோஹித்தோட பிங்கர் பிரிண்ட் டோர்ல உள்ள பிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது ரோஹித் நீதான் இதுக்கு பின்னாடி இருக்க அதுக்கு ரோஹித் நான் பூஜாவை கொலை பண்ணல கில்லருக்காண்டி நான் தான் டோரை ஓபன் பண்ண ஆனா நான் ஹால்ல வர்றதுக்கு முன்னாடியே பூஜாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்போ நான் நினைச்சேன் கில்லர் தான் அவளை கொலை பண்ணிருக்கானு எனக்கு சரியா கூட தெரியல இன்னும் யாரு அவளை கொலை பண்ணதுன்னு அப்போ மெகுல் நல்லா யோசிச்சு தெளிவா சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு கபீர் சொல்றான் சார் நானும் பூஜாவும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் அப்போ நான் டேபிள்ல கிளாஸ் வச்சுட்டு வாஷ் ரூம் போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமா கரண்ட் இல்ல ரோஹித்தோட சத்தம் கேட்டுதான் நான் வெளியில வந்தேன் மெகுல் அங்க இருந்த ரைட் சைட் டோரை ஓபன் பண்ணி எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கிறத நோக்கி போறாரு அங்க கொஞ்சம் காலடி தடத்தை இருக்கிறத கவனிக்கிறாரு இப்போ நீங்க இந்த காலடி தடத்தை பார்த்து உங்களால என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் வந்து போற மாதிரி ரெண்டு காலடி தடம் இருக்கு அப்ப கொலையாளி வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு கொலை பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பவர் ஆன் பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் திரும்ப அங்க இருந்து போயிட்டான் அப்போ லைட் இல்லாத டைம்ல தான் அவளை கொலை பண்ணிருக்காங்க அப்போ சிம்ரன் சொல்றா நான் பூஜாவை கொலை பண்ணல எனக்கு இத பத்தி ஒண்ணுமே புரியல நான் தான் இருந்தேன் நான் வெளியில போறப்போ பார்ட்டி ரூம்ல கபீர் பூஜா ரோஹித் மட்டும் தான் இருந்தாங்க மெகுல் கார்டனுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் காலடி தடத்தை பாக்குறாரு இப்போ நீங்க இந்த காலடி தடத்தை பார்த்து சொல்லுங்க சிம்ரன் உண்மையை சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளான்னு அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்க வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் சிம்ரனோட காலடி தடம் ஒரு தடவை வந்து போயிருக்கு அப்போ சிம்ரன் கார்டன் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருக்கா ரோஹித்தோட சத்தத்தை கேட்டு திரும்ப போயிருக்கா அதுக்கப்புறம் போயிருந்தேன் என் கூட ராஜன் இருந்தான் அப்போ கரண்ட் போறதுக்கு முன்னாடி அவன் கிச்சன்ல உள்ள வாஷ்ரூம்க்கு போனான் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் திரும்ப வந்தான் சார் அப்படின்னு அவன் சொல்றா அதுக்கு அவன் சொல்றான் சார் நான் வாஷ்ரூம்ல தான் இருந்தேன் ரோஹித்தோட சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நானும் நேகாவும் கிச்சனை விட்டு வெளியில வந்தோம் மெகுல் கிச்சனோட வாஷ் போய் பார்க்க அங்கே ஒரு பேக் டோர் இருக்கு அந்த வழியா போனா எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போகலாம் எலக்ட்ரிக் பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கு அந்த டோர் வழியா போனா நேரா பார்ட்டி ரூம்க்கு போகலாம் சோ கிச்சன்ல உள்ள பேக் டோர் வழியா எலெக்ட்ரிக் பாக்ஸுக்கு வரலாம் எலக்ட்ரிக் பாக்ஸ் கிட்ட இருக்கிற காலடி தடத்தை வச்சு ராஜன் அங்க வரலன்னு மெகுல் முடிவு பண்றாரு இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க மெகுல் எதை வச்சு ராஜன் அங்க வரலன்னு முடிவு பண்ணாரு அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாப்போம் காலடி தடம் ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு காலடி தடம் ரூம்ல இருந்து வந்து திரும்ப அந்த ரூம்க்கே போயிருக்கு அப்ப ரூம்ல இருந்து தான் யாரோ வந்திருக்காங்க அது ராஜனா இருந்திருந்தா இந்த டோர்ல இருந்து பார்ட்டி ரூம்க்கு போயிருக்கும் அப்போ மெகுல் இதுவரையும் கிடைச்ச குழுவை வச்சு யாரும் கொலையாளின் மெகுலால கண்டுபிடிக்க முடியல அதே நேரத்துல குழப்புலன்ன கிளாஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்திருக்கு அதுல ஷாக்கிங் கபீரோட பிங்கர் பிரிண்ட் அந்த கிளாஸ்ல இருக்கு கபீர் சொன்னது அவன் டேபிள்ல கிளாஸ வச்சிட்டு வாஷ் ரூம் போனேன்னு ரிமைனிங் அங்க இருந்த கிளாஸோட ரிப்போர்ட்டை பாக்குறப்போ அதுல ஒண்ணு நேகாவோட தான் ரெண்டாவது பூஜாவோட பிங்கர் பிரிண்ட் இருக்கு ரோஹித்தோட கிளாஸ் போன் பேச போன ரூம்ல இருக்கு எல்லாரோட கதையும் மெகுல் கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு யார் கொலையாளின்னு அப்புறம் அங்க என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படி நடந்துருக்கும்னு புரிஞ்சு போச்சு உங்களால சொல்ல முடியுமா யார் கொலையாளின்னு இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றவங்க ஆன்சரை கமெண்ட்ல பின் செய்யப்படும் பூஜாவை யாரு எப்படி கொலை பண்ணதுன்னு பாக்கலாம் நாம ஒரு ஒரு ஆளா ரூம்ல இல்லன்னு முடிவு பண்ணிட்டோம் அங்க பூஜா மட்டும் ரூம்ல தனியா இருந்திருப்பா அந்த கொலையாளி அங்க இருந்து வந்து எலக்ட்ரிக் பாக்ஸ்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் தெரியாம பூஜா பின்னாடி வந்து கபீரோட கிளாஸ் எடுத்து அவ தலையில பயங்கரமா அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பூஜாவும் கீழே விழுந்து இறந்து போயிட்டா திரும்ப வந்து லைட்ட ஆன் பண்ணிட்டு அமைதியா போயிட்டாங்க ராஜன் கிச்சன்ல உள்ள வாஷ் ரூம்ல இருந்தான்னு நமக்கு தெரியும் அவன் இபி பாக்ஸ் பக்கத்து போகலன்னு தெரியும் ரோஹித் போன்ல இருந்தானு தெரியும் தெரியும் சிம்ரன் கார்டன்ல இருந்தான்னு தெரியும் அதுக்கு காலடி தடமும் இருந்துச்சு அப்போ நேகா மட்டும் கிச்சன்ல தனியா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா இதெல்லாம் அவ தான் செஞ்சிருக்கா இத நீங்க கன்ஃபார்ம் பண்ண அங்க உள்ள டேபிள்ல இருந்த கிளாஸ்ல நேகாவோட கிளாஸ்ல ஜூஸ் ஃபுல்லா இருந்தத நீங்க கவனிச்சிருந்திருக்கலாம் அப்புறம் எதுக்கு அவ கிச்சனுக்கு போனா ஏன்னா அப்பதான் எல்லாரும் நம்புவாங்கன்னு அவ கொலை நடந்த ரூம்ல இல்லைன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டா அந்த கொலையை அவ ஈஸியா பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிரலான்னு பிளான் பண்ணிட்டா இதெல்லாம் வச்சு மெகுல் நேகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாரு இந்த ரிடிலுக்கு ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள்